Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். சோ இந்த லால என்ன சொல்றாங்கன்னா, சோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் தி யுனிவர்ஸ் will attract every other object with a force. சோ யுனிவர்ஸ்ல உள்ள எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுமா, இன்னொரு ஆப்ஜெக்ட்டை அட்ராக்ட் பண்ணும் வித் த ஃபோர்ஸ். ஒரு பார்ட்டிகளை கன்சிடர் பண்ணா கூட தட் பார்ட்டிகல் will attract other particle with the force. ஓகே, சோ இதை எப்படி சொல்லலாம், இப்ப எனக்கு முன்னாடி கேமரா இருக்கு, சோ மீ அண்ட் கேமரா ஆர் அட்ராக்டட் வித் தி ஃபோர்ஸ். ஓகே, ஆர் தி கேமரா அண்ட் போர்டு ஆர் அட்ராக்டிங் வித் ஈச் अदर வித் தி ஃபோர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அட்ராக்ட் பண்றாங்க வித் தி ஃபோர்ஸ். அண்ட் மீ அண்ட் போர்டு அட்ராக்டட் வித் ஈச் अदर வித் தி ஃபோர்ஸ். ஓகே, சோ எது எடுத்தாலும், எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் தட் will அட்ராக்ட் வித் ஈச் अदर. ஓகே, சோ இப்ப தட் ஃபோர்ஸ் we can call it as a force of gravitation. ஓகே, ஆர் we can say gravitational force. சரியா, so force of gravitation you can say or gravitational force, and this force causes the moon to revolve around the earth. okay, so அதுக்கு எதுதான், gravitational force தான். okay வா, okay, இப்போ இந்த force எப்படி act பண்ணுதுன்னு பார்க்கலாம். so the force is directly proportional to the product of their masses. okay, force எப்படி இருக்கா, is directly proportional to the product of the masses. apna enna sollirken ungalku directly proportional na, so mass adhigamaachuna force enna agudhu, adhigamaagudhu illaya, adude meaning idha enna, so mass adhigamaachuna avangala force eppadi irukum, adhigama irukum. so example ku, so or mass eduth or object eduthukrom, so adude mass vandu m1, another one mass, another one object adude mass vandu m2 nu eduthukrom. okay va, so இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் they are attracting, okay, with that force. so the force எப்படி இருக்கும், இந்த மாஸ் வந்து அதிகமா இருந்துனா இதுக்குள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சப்போஸ் இஃப் தி மாஸ் இஸ் லெஸ் then the force is also less. அப்பனா என்ன சொல்றோம் நம்ம, directly proportional. okay, இங்க என்ன சொல்றாங்க, is directly proportional to the product of the masses. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிரக்கணும், மல்டிப்ளை பண்ணனும். okay வா, சோ இது புரியுது இல்லையா, மாஸ் அதிகமாச்சுனா இதுக்குள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, the force is inversely proportional to the square of the distance between the center of these masses. சோ inversely proportional to the square of the distance அப்படினா, சோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், நைங்களா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சோ அத நம்ம r அப்படி இன்டிகேட் பண்றோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குனா, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஃபோர்ஸ். அப்படினா டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுனா அங்க ஃபோர்ஸ் என்னாகும், கம்மியாகும் அர்த்தம், அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். புரியுதா, சோ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, கம்மியாகுது, ஆர் டிஸ்டன்ஸ் கம்மியாக கம்மியாக அது ரெண்டுக்குள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அண்ட் முக்கியமா என்ன சொல்றாங்க, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். சோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீ என்ன பண்ணணும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஆர் ஸ்கொயர். ஓகே, சோ புரியுதா, சோ மாஸ் அதிகமா இருந்துச்சுனா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுனா ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். இதுதான் உன்னுடைய லால கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ மீனிங் புரிஞ்சு படிங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு கவனிங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ், சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ் என்ன, இப்போ வந்து நான் இது ரெண்டு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, நான் வந்து இப்படி மார்க் பண்ணலாமா, கண்டிப்பா கூடாது. ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய எல்லா பார்ட்டிகளுமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பார்ட்டிகல் எடுத்தா கூட தட் வில் அட்ராக்ட் வித் அதர் பார்ட்டிகல் சொன்னோம்ல, ஸோ இதில் உள்ள எல்லா பார்ட்டிகளும் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ எப்படி இதை மார்க் பண்றது, ஸோ ஐ எம் கன்சிடரிங் ஆல் த மாசஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். புரியுமா, ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகள் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், எல்லா மாசையும் வி ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் தி சென்டர். ஓகே, அப்போ இதனுடைய மாசை சென்டரில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறோம், சென்டர்ல இருந்தா மார்க் பண்ணணும், இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ். ஓகே, ரெண்டுக்கு நான் எப்படி மார்க் பண்ணிக்கணும், சென்டர்ல மார்க் பண்ணணும். ஸோ டயக்ராம் வரையும் போது கூட நம்ம என்ன பண்ணணும், இப்படி டிஸ்டன்ஸ்னு நோட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதனால தான் உங்க புக்ல இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்க இருந்து இங்க. ஓகேவா, ரைட். ஸோ
இப்போ இதே வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல எழுத போறோம் ஓகே சோ எப்படி எழுத போறோம் ஒரு ஃபார்முலா எப்படி எழுதலாம் ஃபோர்ஸ் இஸ் डायरेक्टली ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸஸ்னா ஃபோர்ஸ் இஸ் डायरेक्टली ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட்னா என்னது இன்டு ஆஃப் மாஸஸ் சோ ஹியர் மாஸ் வந்து என்னது m1 m2 ஓகே சோ இன்டு அனி வந்து இப்படி இப்படி எழுதலாம் ஆர் m1 m2 னு எழுதலாம் ஓகே புரியுதா சோ இதனுடைய மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் லைனை நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வடிவத்துல எழுதி இருக்கோம் ஓகேவா அண்ட் செகண்ட் ஒன் என்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் சோ ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இதே சிம்பிள போட்டு நீ என்ன பண்ணிரணும் 1 பை னு போட்றணும் ஓகே ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் சோ டிஸ்டன்ஸ் வந்து r ஸ்கொயர்னா எப்படி எடுத்துக்கணும் r ஸ்கொயர் புரியுதா இதுதான் இப்படி எழுதி இருக்கேன் மிஸ் ஓகே சோ இப்போ இந்த ரெண்டே கம்பைன் பண்ணி எழுதிக்கலாமா ரெண்டுமே f डायरेक्टली ப்ரொபோஷனல் இந்த f இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் சோ இத கம்பைன் பண்ணி எழுதிக்கலாமா எப்படி எழுதுவோம் f डायरेक्टली ப்ரொபோஷனல் m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் இப்படி எழுதலாமா சோ இப்போ என்ன அர்த்தம் இதே மீனிங் தான் இல்ல डायरेक्टली ப்ரொபோஷனல் m1 m2 அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி r ஸ்கொயர் புரியுதாமா ஓகே சோ இப்போ डायरेक्टली ப்ரொபோஷனல் நம்ம ஈக்குவலா மாத்துறோம்னா நான் என்ன சொல்லிருக்கேன் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் பிளேஸ் பண்ணனும் சோ f இஸ் ஈக்குவல் டு நம்ம போடுற கான்ஸ்டன்ட் வந்து g ஓகே கேபிடல் g ஓகேவா சோ m1 m2 by r ஸ்கொயர் சோ இந்த g என்ன அப்படினா இட் இஸ் a கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இந்த கான்ஸ்டன்ட் என்னது gravitational constant so இது constant னால fixed value இருக்குன்னு அர்த்தம் இல்லையா so இதனுடைய value என்ன அப்படினா so இந்த gravitational constant குள்ள value so that is g is equal to 6.674 into 10 to the power minus 11 okay so இதனுடைய value என்ன 6.674 into 10 to the power minus 11 minus 11 so இது வந்து very very less value ஓகேவா ரைட் சோ எப்பவுமே நாம என்ன பண்ணணும் நீங்க யூனிட் எழுதணும் இல்லையா நாம இன்னும் இந்த யூனிட் எழுதல ஓகே சோ அப்ப அந்த யூனிட் நாம கண்டுபிடிப்போம் ஓகேவா சோ இப்போ இதே ஃபார்முலால இருந்து நீ g குள்ள யூனிட்டை கண்டுபிடிச்சு எழுதுங்க ஃப்ளூக்ல படிக்காதீங்க எப்படி இத நாம எழுதணும்னு தெரிஞ்சு எழுதுங்க ஓகே சோ இப்போ f is equal to g m1 m2 by r square இருக்கு எனக்கு g குள்ள யூனிட் வேணும் அப்ப இத என்ன எழுதிக்கலாம் நாம g is equal to கண்டுபிடிப்போமா இதே ஃபார்முலால இருந்து சோ g is equal to அப்ப இந்த ஈக்குவேஷனை நாம இந்த சைடு கொண்டு வந்துருங்க ஓகே அதுல g ஐ மட்டும் வச்சிட்டு மத்த எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோமா சோ f r square divided by m1 m2 ஓகே சோ லனஸ்கா சொல்றேன் இங்க பாரு f is equal to g m1 m2 by r square இருக்குல இப்போ நீ g கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இத வந்து அப்படியே மாத்தி எழுதிக்கோ அப்பனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே so f இப்போ உங்களுக்கு g தான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப என்ன பண்ணப் போற g ய மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டு f இங்க இருக்கு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போணும்ல அப்ப டிவைடர்ல இருக்குது எப்படி போகும் உங்களுக்கு மல்டிப்ளைல போகும் so இது m1 m2 இப்படி ஆயிமா இத தான் மிஸ்ஸிங் எழுதி இருக்கேன் ஓகே புரிஞ்சு எழுதுங்க so இப்போ இதுனுடைய யூனிட் போடணும் so இதுனுடைய யூனிட் தேவனா என்ன அர்த்தம் இதுனுடைய யூனிட் எல்லாம் போட்டா இதுனுடைய யூனிட் கிடைச்சிரும் இல்லையா சோ f உடைய யூனிட் என்ன ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்ன நியூட்டன் ஓகே சோ r ங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் இல்லையா சோ டிஸ்டன்ஸ் உடைய யூனிட் என்ன லெந்த் உடைய யூனிட் என்ன மீட்டர் சோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குறனால ஸ்கொயர் அப்படியே போட்டுறோம் ஓகே அண்ட் தென் m m ங்கிறது என்னது ரெப்ரசன்ட் பண்ணுது மாஸ் சோ மாஸ் உடைய யூனிட் என்ன kg சோ இதுக்கு என்னதான் kg சோ ஐ கேன் ரைட் kg ஸ்கொயர் so unit of gravitational constant என்னது newton meter square by kilogram square or I can write newton meter square kg per minus 2 so இதுதான் gravitational constant உடைய unit புரியுதா so g is equal to 6.674 into 10 to the power minus 11 newton meter square kilogram per minus 2 இத சேர்த்து தான் எழுதணும் நீங்க புரியுதாமா okay so இன்னொரு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா so the direction of force force னுடைய direction எப்படி act பண்ணுது அப்படி கொடுத்துப்பாங்க so இந்த objectல so இந்த ரெண்டு objectல so direction of force வந்து எப்படி act பண்ணு அப்படினா
இட்ஸ் ஆக்ட் அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் ஜாயினிங் த மாசஸ் என்னது, மாசை நம்ம சென்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ அப்ப இதுதான் அந்த மாசஸ் நான் ஜாயின் பண்றதுக்கான லைன். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா, இட் இஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஆஃப் தியர் மாசஸ். ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும், இதனுடைய இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, இப்படி ஆக்ட் பண்ணுது. புரியுதா? ஸோ இவங்க வந்து இந்த லைன்ல இப்படி ஆக்ட் பண்றாங்க, இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸ் இப்படி. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அட்ராக்ட் பண்ணி வர்றாங்க. இப்ப சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நடந்திருந்தா என்ன நடத்தும், ரிப்பல்சிவ் நடத்தும் இல்லையா. ஸோ தீஸ் டூ ஆர் அட்ராக்டிங் வித் ஈச் அதர். ஸோ எப்பவுமே எப்படி இருக்குமா, அட்ராக்டிவ் இருக்கும். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் என்ன ஃபோர்ஸ் தான் இருக்குமா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அது என்ன மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, தே வில் அட்ராக்ட் வித் ஈச் அதர். புரியுதா? ஓகே, அப்போ நீ கேட்கலாம், அட்ராக்ட் வித் ஈச் அதர்னா ஏன் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியலை? இப்போ இந்த கேமரா போர்டும் அட்ராக்டட், ஏன் அந்த ஃபோர்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியலை? ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ இந்த போர்டுடைய மாஸ் வந்து ஒரு 5 kgன்னு வச்சுக்கலாம், கேமராவுடைய மாஸ் வந்து ஒரு 1 kgன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை நீ கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஜி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 r² நீ போட்ட அப்படின்னா, இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணேன்னா ரொம்ப கம்மியான, ஆல்ரெடி இதுவே நம்மளுக்கு வந்து என்ன தான் கம்மி தான், இது ஒரு 5 kg தான் போட போகிறோம், இது ஒரு 1 kg தான். ஸோ அந்த மாஸ் வந்து ரொம்ப கம்மி, அப்போ நம்மளுக்கு வர்ற ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்மளால் அதை என்ன பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியலை. பட் நம்மளால் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும், அது என்னன்னா எர்த் ஃபோர்ஸ். ஓகேயா? ஸோ ஏன்னா எர்த்து கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எர்த்தினுடைய மாஸ் என்னன்னு தெரியுமா, ஃபைவ் த மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஸோ மாஸ் ஆஃப் எர்த் இஸ் 5.972 × 10²⁴ kg. ஓகே, ஸோ எர்த்தினுடைய மாஸ் வந்து 5.972 × 10²⁴ kg. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பிக் மாஸ். ஓகே, ஸோ அப்போ மாஸ் அதிகமாக இருக்கிறப்ப அங்கே ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதான் அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணுது, மேலே நம்மளை வந்து ஃப்ளோட் பண்ண விடாமல் பிடிச்சி நம்மளை அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுது, நம்மளை எப்படி நிற்க வைக்கும். ஓகே, ஏன்னா அந்த மாஸ் ஜாஸ்தி, ஸோ அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த அட்ராக்டிங் அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு. ஓகேம்மா? ஸோ புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இந்த லானுடைய ஒவ்வொரு லைனுக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஜி, இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஜி வேல்யூவை படிச்சுக்கோங்க வித் த யூனிட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.